வெல்கம் டு சினிமா அப்டேட். ஸோ இன்றைக்கி சினிமா அப்டேட்டில் என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம் பார்த்திங்கன்னா, அந்த ஃபஸ்ட் ஆஃப் ஆல் வந்து என்ன விஷயம் அப்படி எடுத்துருக்கேன்னு பார்த்திங்கன்னா, நம்மளோட வணங்கான் திரைப்படத்துலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துருக்கேன். வணங்கான் திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட அருண் விஜய் சார் லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படம். இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலா சார் தான் வந்து பார்த்திங்கன்னா டேரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ஃபுல்லாக எடுத்து முடிச்சிட்டாங்க. எடுத்து முடிச்சதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஷோ மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் ஃபேமிலிக்கு வந்து போட்டு காட்டியிருக்காங்க. இந்த அருண் விஜய் ஃபேமிலி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த படம் பார்த்து முடிச்சதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து கண் கலங்கி போயிருக்காங்க. அதுவும் முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா விஜயகுமார் சார்லாம் வந்து கண் கலங்கி அருண் விஜய் சாரை கட்டி பிடிக்கிற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப எமோஷனல் ஆயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்வீட்டை நம்மளோட அருண் விஜய் சாரே வந்து போட்டிருக்காரு. இந்த ட்வீட் பார்த்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கன்ஃபார்மாக நிறைய பேருக்கு கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆக போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அருண் விஜய் சார் இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்காரு, இந்த படம் வந்து பொங்கலுக்கு ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறதையும் ஆஃபிஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளோட கங்குவா திரைப்படத்துலேருந்து ஒரு அப்டேட் எடுத்துருக்கேன். கங்குவா திரைப்படம் வந்து பார்த்திங்கன்னா ரீசெண்டாக ரிலீஸ் ஆகி கிட்டத்தட்ட வந்து 4 டேஸாக வந்து சூப்பராக ஓடிட்டுருக்க ஒரு படம் தான் வந்து பார்த்திங்கன்னா கங்குவா. இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ 12 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணியிருக்காங்க. எதனால் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபியூச்சரிஸ்டிக் போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கொஞ்சம் லேக் ஆகுது அப்படின்னு சொன்னதுனால அதுலேருந்து ஒரு 10 மினிட்ஸும் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெசன்ட் போர்ஷன்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அண்ட் அதுக்கடுத்து இந்த சவுண்ட் வால்யூம்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா அதோட டிபியும் வந்து கொஞ்சம் கம்மியாக குறைச்சிருக்காங்க. இது எல்லாமே குறைச்சதுனால கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 12 மினிட்ஸ் வந்து ட்ரிம் பண்ணி இப்போ இந்த வருஷன் தான் வந்து தியேட்டரில் ஓடிட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கங்குவா ஃபேன்ஸும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரோட ஃபேன்ஸும் கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட்டாகவே இருப்பாங்க. ஏன்னா கண்டிப்பாக லேக் அப்படின்னு சொன்ன விஷயங்களை தூக்குனாவே படம் திருப்பி நல்லா ஓடுறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. அதனால யாராவது தியேட்டரில் பார்க்காம இருந்தால் கண்டிப்பாகவே தியேட்டரில் பாருங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட குட் பேட் அக்லி அப்படிங்கிற இந்த படத்துல இருந்து ஒரு சூப்பரான அப்டேட் எடுத்துருக்கேன். குட் பேட் அக்லி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட அஜித் குமார் சார் லீட் பண்ணி நடிச்சிட்டு இருக்க படம். இந்த படத்தை வந்து யார் டைரக்ட் பண்றா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதிக் ரவிச்சந்திரன் தான் வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படம் வந்து ரீசெண்டாக வந்து போர்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாரின்ல எடுத்துட்டு இருக்காங்க. இதில் ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா அர்ஜுன் தாஸ் வந்து ஆட் ஆயிட்டாரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது மட்டும் இல்லாமல் சுனில் சார் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமான ஒரு ஜானராக இருக்க போது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா மார்க் ஆண்டனி மாதிரி தான் இருக்க போகுது அப்படிங்கிறது நம்ம எல்லாத்துக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். இதில் என்னென்ன அப்டேட் கேட்டிங்கன்னா இந்த படம் வந்து அடுத்த வருஷம் மே மாதம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். பட் வந்தாலும் இதில் ஒரு சூப்பரான ஆடன் வந்து ஆட் ஆயிருக்காரு. யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தில் அஃபீஷியலாகவே ஆட் ஆயிருக்காரு. இதை வந்து பார்த்தீங்கன்னா அந்த டீமே வந்து ஒரு சூப்பரான போஸ்டர் ரிலீஸ் பண்ணி அஜித் குமார் சோட சாரோட வந்து பார்த்தீங்கன்னா யோகி பாபு சார் இருக்க மாதிரி ஒரு சூப்பரான போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணி அஃபீஷியலாகவே கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ் சினிமாவில் ரொம்ப சூப்பராக ஹிட்டான மூவி தான் வந்து பார்த்தீங்கன்னா ஈரம். இந்த ஈரம் படத்தை வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. யார் வந்து ரீமேக் பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா மனோஜ் பரமாஷா அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ரீமேக் பண்ணுறாங்க. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தமிழ் சினிமாவில் டிஓபியாக ஒர்க் பண்ணவர் தான். எந்தெந்த படத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா லியோ படத்துக்கும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா விண்ணை தாண்டி வருவாயா இந்த மாதிரி சூப்பர் ஹிட் படத்தில் டிஓபியாக ஒர்க் பண்ணவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா மனோஜ் பரமாஷ்மா. இவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த படத்தை ஹிந்தியில் ரீமேக் பண்ண போகிறாங்க. யாரை வச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ஜான்வி கபூர் வச்சு தான் ரீமேக் பண்ணுறாங்க. இதனால் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே எந்த படம் எவ்வளோ ஹிட் ஆனதோ அதை விட வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தியில் பெரிய ஹிட் ஆக போகுது அப்படிங்கிறது நமக்கு இப்போவே தெரியுது.